वेलकम टू ऑल दिस रेसिपीज। காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே ஒன்றாவே செஞ்சுருவேன். ப்ரேக்ஃபாஸ்ட்டு தோசை, டிஃபன் தோசை, பீக்கங்காய் தோல் சட்னி, சாம்பார், இட்லி பொடி, ஆத்துக்குடி ஜூஸ் செய்ய போகிறேன். இன்றைக்கி ஆரஞ்சு ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன் குழந்தைகளுக்கு கொடுக்குறக்கு. லஞ்சு சாம்பார், ரசம், தயிர், பீக்கங்காய் பொரியல், பீக்கங்காய் துவையல், வடை. பீக்கங்காய் பொரியலுக்கு பீக்கங்காய் தோலை சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். வடச்சட்டியில் எண்ணெயை விட்டு கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் கருவேப்பிலையும் தாளிச்சிட்டு அது நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு, இதில் வந்து இந்த பீக்கங்காய் இதில் மிளகாய் பொடியும் உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருவேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு பரட்டு பரட்டி தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போடும், இது சீக்கிரம் வெந்துடும். இது மூடி போட்டு மூடி வேக வச்சுருவோம். பீக்கிங்க வந்துருச்சு, இந்த தேங்காயை போட்டு பரட்டி விட்டுட்டே இருக்கிறது. இந்த பீக்கிங்காய் தோலில் ஒரு துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த வடச்சட்டியில் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வறுபட்டதையும் ஒவ்வொன்றா போட்டு வறுப்போம். மிளகாய் வறுபட்டதையும் இந்த பீக்கிங்காய் தோலை போட்டு நல்லா வதக்கிடுவோம். பீக்கிங்காய் தோல் வதங்கிடுச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காயை போட்டு வதக்கி கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சோண்டு புளி, கொஞ்சோண்டு புளி போட்டுட்டு உப்பு போட்டு ஆறினதே உப்பு போட்டாச்சு, தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ இதில் வந்து கருவேப்பிலை மல்லி கொஞ்சம் போட்டுட்டு வதக்க வேண்டாம், அப்படியே இறக்கிடுவோம். பீக்கங்காய் தோல் சட்னிக்கு எல்லாம் வதக்கி வச்சாச்சு, ஆறி வச்சு இந்த ஜாரில் போட்டு அரைச்சிருவோம். பீக்கங்காய் தோல் சட்னி ரெடி. இந்த தோல் நிறைய சத்து இருக்குது, இது வந்து இந்த சட்னியை அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. வேஸ்ட் பண்ண வேண்டாம், தோலை வந்து தூக்கி வெளியில் போட வேண்டாம். பருப்பு வடைக்கு 1 டம்ளர் பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது வந்து வடைப்பருப்பு தனியாக விற்கும் அப்படின்ட்டு வடைப்பருப்புன்னு விற்கும். அதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், 1 துண்டு சின்ன துண்டு இஞ்சி போட்டு வச்சுருக்கேன். இதை அரைச்சிருவோம். அரைச்ச பிறகு இந்த 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே போட்டுட்டு கருவேப்பிலை மல்லி இதையும் போட்டு கலக்கி உப்பும் போட்டு கலக்கி வடை செய்வோம். வெங்காயம் எப்படி செய்யணும், வடை பருப்பை தண்ணி விடாமல் அரைச்சாச்சு. இன்னும் வந்து வெங்காயம், வடை பருப்பில் வெங்காயம், கருவேப்பிலை மல்லி எல்லாம் போட்டு கலந்து வச்சாச்சு. நீ உருண்டை பிடிச்சி தட்டி எண்ணெயில் போட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. நீ உருட்டி வச்சுருக்கிற இந்த வடையை தட்டி போட்டுரு. இது குறை குறைன்னு அரைச்சா தான் கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும். தட்டி எண்ணெயில் போட்டுருவோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். அப்புறம் வடை நல்லா வேகும். வேகட்டும், நல்லா செவந்ததையும் எடுத்துக்கலாம். வடை நல்லா பொன்னிறமாக உறிஞ்சிருச்சு, இப்போ எடுத்துடலாம். வடை ரெடி. இது வந்து கொஞ்சம் குறை குறை நிறைக்கிறதுனால கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். லஞ்சு சாதம், சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், ரசம், தயிர், பருப்பு வடை, பீக்கங்காய் தோல் ஒரு துவையல், பீக்கங்காய் பொரியல். நீங்களே செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நைட் டின்னர் கோதுமை ரவை. இது தொட்டுக்கிறதுக்கு தயிர் நல்லாயிருக்கும், இல்லைனா தயிர் பிடிக்கலன்னா ஊறுகாய் வச்சுக்கலாம்.